Hello friends, welcome back to our channel, Simply Aari. In the video, la, sequence use panni, rendu basic flower patterns vandhu eppadi podradhen paakaporum. Adhula oru flower vandhu sequence and sugar beads, rendu seithu eppadi podradhen paakaporum. Needle vandhu Tuli brand la number 24, nama bead work ku use pandra needle. Ippo, indha flower motifs eppadi podradhen paakalam. First, nama paakapora type vandhu 8 line flower type. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது இதே 8 லைன் ஃப்ளவர் வந்து பார்த்திருக்கோம் இந்த மெத்தட்ல வந்து நம்ம sugar beads and sequins ரெண்டும் சேர்த்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் வரையிச்சுக்கோங்க இந்த லைன்ல இருந்து இப்போ thread எடுக்கறேன் இந்த லூப் குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு chamki குடுக்குறோம் இதுக்குள்ள இப்போ ஒரு 6 sugar beads கொடுக்கறேன் கொடுத்துட்டு அந்த லைன்ல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சிட்டு ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் ஸ்டிட்ச் பண்ணிட்டு அடுத்து இந்த லைனை அப்படியே knot போட்டு கம்ப்ளீட் பண்ணிரலாம் மறுபடியும் பாத்துக்கோங்க அடில இருந்து thread எடுக்கறோம் அந்த லூப் குள்ள ஒரு chamki கொடுக்கறோம் அதே லூப் குள்ள ஒரு 6 sugar beads கொடுத்துட்டு And the line la straight and the madri kondu vandittu beads needle vachi konjam nalla tight panikonga tight pannittu and the beads mudira edathila oru stitch panikonga pannittu adhiley knot potu and the line complete panirunga idhe madri dhaan indha flower oda matha lines ellame namma poda porom idhila vandu na 6 sugar beads vachi potrukanaala indha flower vandu konja perusa irukum neenga vandu ungalku flower chinnada venum appadina 3 sugar beads or 4 sugar beads வச்சு போட்டுக்கலாம் நீங்க போடுற फ्लावरோட சைஸ பொறுத்து sugar beads ஓட கவுண்ட கூட்டவும் செஞ்சுக்கலாம் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் ரொம்ப சின்ன फ्लावरா போட்டீங்கன்னா 6 லைன்ஸ் போட்டு போடுங்க அது வந்து இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இந்த லைன்ஸ் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சென்டர்ல இருக்கிற ギャப்ல வந்து நான் சின்னதா ஒரு pearl வைக்கிறேன் pearl தான் வைக்கணும் அப்படிங்க கிடையாது நீங்க நடுவுல பீட்ஸோ ஸ்டோன்ஸோ எதுனாலும் வெச்சுக்கலாம் சென்டர்ல வந்து உங்களுக்கு ギャப் தெரிய வேண்டாம் அப்படினா நீங்க sugar beads வச்சே சென்டர் லைன் வரைக்கும் நீங்க ஃபில் பண்ணிரலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் இதே फ्लावर நீங்க நார்மல் நீடிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ செகண்ட் டைப் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரையிச்சுக்கோங்க அந்த சர்க்கிளோட அவுட்லைன்ல இருந்தே thread எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்த லூப்புக்குள்ள சீக்வென்ஸ் கொடுக்கறோம் சீக்வென்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க பக்கத்திலே ஒரு சின்ன லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் அப்பதான் அந்த சீக்வென்ஸ் வந்து மூவ் ஆகாம இருக்கும் இப்போ நீடில் அப்படியே திருப்பி மறுபடியும் சர்க்கிளோட அவுட்லைன் கொண்டு வரோம் ஒரு லாங் செயின் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிட்ச் போடுறோம் அந்த லாக் ஸ்டிட்ச் வந்து கரெக்ட்டா அந்த சர்க்கிள் மேல போடுற மாதிரி பாத்துக்கோங்க அதுல இருந்து எடுக்கிற லூப்ல அடுத்த சீக்வென்ஸ் கொடுக்கறோம் அதே மாதிரி ஸ்டிட்ச் பண்றோம் சம்கியை ஒட்டி ஒரு ஸ்டிட்ச் அப்புறம் சின்னதா ஒரு லாக் ஸ்டிட்ச் இந்த மாதிரி நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வச்ச சம்கிக்கு மேல இரண்டாவது சம்கி வர மாதிரி வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும் இதே மாதிரி இந்த அவுட்டர் சர்க்கிள் ஃபுல்லா ஒரு சம்கி மேல ஒரு சம்கி வர மாதிரி ரவுண்டா வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம் ஸ்டிட்ச் எல்லாமே சேம் தான் இந்த சம்கி வச்சிட்டு ஒரு ஸ்டிட்ச் பண்ணி ஒரு சின்ன லாக் ஸ்டிட்ச் போட்டு அப்படியே நீடில திருப்பி மறுபடியும் அவுட்டர் சர்க்கிள் கொண்டு போறோம் கரெக்ட்டா அந்த ஷேப் மேல மட்டும் கவனமா போட்டுட்டே வாங்க இந்த फ्लावरல வந்து ஒரு மைல்டான எம்போசிங் எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு இது வந்து நம்ம லெஹங்கா எல்லாம் டிசைன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் குர்தீஸ்ல போட்டாலும் நல்லா இருக்கும் இந்த அவுட்டர் சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பாப்போம் இந்த அவுட்டர் சர்க்கிள்ல லாஸ்ட் சீக்வென்ஸ் மட்டும் எப்படி வைக்கறோம்னு பாத்துக்கோங்க இதே மாதிரி லூப் குள்ள கொடுத்துட்டு ஸ்டிட்ச் பண்றோம் ஸ்டிட்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போட்ட சம்கியை லைட்டா இந்த மாதிரி தூக்கி விட்டுக்கோங்க இப்படி தூக்கிட்டு நம்ம லாஸ்ட் போட்ட சம்கியை அதுக்கு கீழ விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஸ்டிட்ச் எங்க ஸ்டார்ட் பண்ணோம் எங்க எண்ட் பண்ணோம் அப்படி தெரியாத மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் வந்து நீட்டா கிடைக்கும் இதே மாதிரியே இப்போ செகண்ட் லேயர் வந்து இதுக்குள்ள போட போறோம் ரெண்டு சம்கிக்கு நடுவுல ஒரு சம்கி வர மாதிரி வச்சு இதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ண போறோம் நம்ம போடுற ஸ்டிட்ச்ல வந்து எந்த சேஞ்சஸ்மே கிடையாது ஆனா நம்ம சம்கி வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா
ஃபஸ்ட் லேயருக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வர மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது வந்து நீங்கள் ரொம்ப சென்டரில் கொண்டு வந்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஃபஸ்ட் லேயர்லேருந்து கொஞ்சம் சரிஞ்சு சம்கி உள்ளே வர மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு அந்த எம்போசிங் எஃபெக்டும் கரெக்டாக கிடைக்கும். அதனால் வீடியோவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்க ரெண்டு சம்கிக்கு நடுவில் செகண்ட் லேயரில் இருக்க சம்கி வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கு கீழேயே அந்த லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த சம்கி வந்து கரெக்டாக அப்படி ஸ்லாண்டிங்காக வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒர்க் தான், ஆனால் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த ஷேப் எல்லாமே கரெக்டாக வராத மாதிரி இருக்கும். ஒரு ரெண்டு மூணு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த செகண்ட் லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். செகண்ட் லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி நம்ம தேர்ட் லேயர் போட போகிறோம். நமக்கு வந்து ஃப்ளவர் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் அந்த லேயர்ஸை வந்து கூட்டிக்கலாம். நிறைய லேயர்ஸ் வச்சு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும், ஆனால் டைமிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சீக்வன்ஸ் வச்சு மூணு லேயரும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நடுவில் இருக்கிற இந்த கேப்பில் வந்து நான் ஒரு ஸ்டோன் ஒட்டுறேன். இந்த வீடியோவில் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு பேசிக் ஃப்ளவர் டிசைன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.